வியூவர்ஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய உடனடியாக சீர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய அரசினரிடம் வந்து அனுமதி கேட்டிருக்காங்க. இந்த நிலையில் ரஜினிகாந்த் அவர்கள் கூட நிறைய பேர் போகிறதுனால கண்டிப்பாக இந்த குவாரண்டைமில் நிறைய பேர் போனால் கண்டிப்பாக பாதிப்பு அதிகமாக ஏற்பட தான் செய்யும். ஸோ இதனால் அத்தனை பேரும் போகக்கூடாது, உங்கள் கூட யாரையாவது ஒருத்தர் மட்டும் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் ஃப்ளைட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். ரஜினிகாந்த் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 முறை வந்து சிறுநீரக சிகிச்சை வந்து மாற்று முறை செஞ்சுருக்காங்க. இந்த நிலையில் போன வருடமும் பார்த்தீங்கன்னா அவருக்கு செஞ்சுருந்தாங்க. அந்த நிலையில் தான் கொரோனா லாக்டவுன் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி பெர்மிஷன் கேட்டு தான் வந்து அவருக்கு ஆப்ரேஷன் நடந்தது. அதே மாதிரி இந்த டைமும் பார்த்தீங்கன்னா அவருக்கு அறுவை சிகிச்சை நடக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சென்னையில் மறுபடியும் போய் அவர் வந்து இந்த ஒரு சிகிச்சை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஏன்னா அண்ணாத்தை படம் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நிலையில் கூடி விரைவில் இவர் வந்து அவருடைய உடலானது சீராகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த நிலையில் இவருக்கு இப்போ பெர்மிஷன் கிடைச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் ரசிகர்களோட ஆசையாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்களுடைய உடலானது ரொம்பவே மோசகரமாக இருந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு வதந்திகள் எல்லாம் இப்போது சோசியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. ஆனால் ரஜினிகாந்த் அவர்களை மேலோட்டமாக வந்து அவரோட செக் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இப்போ வந்து அமெரிக்கா போகணும் அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு விஷயத்தை அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் நிறைய வதந்திகள் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ வரைக்கும் நல்லா தான் இருந்துகிட்ருக்காரு. ஸோ ரசிகர்கள் நீங்கள் யாருமே ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.